எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால்செட் எப்படி செய்யறதுன்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்லாம் தான் இருக்கு பாருங்க, கட்டிங் பேடு, ஒயரிங் ஸ்ப்ரிங்கு, பிவிசி பல்ப்பு, இது வந்து ஸ்டே கம்பி வந்து ஒரு 1.5 இன்ச் பாருங்க, 1.5 முழம் சாரி 1.5 முழம் எடுத்துருக்கேன் பாருங்க. இந்த அளவு எடுத்துக்கோங்க, 1.5 முழம் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பல்ப்புலாம் சுற்றிக்கலாம் பாருங்கள். 1 இன்ச் பல்ப்பு எப்படி சுற்றுறன்றதை மட்டும் பாருங்கள். நெருங்க சுத்தணும். அஞ்சு ரவுண்ட் வரா மாதிரி சுத்திங்க, சுத்தி இதை மாதிரி டைட் பண்ணிக்க, டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நோஸ் பிளேயரை வச்சு லைட்டாக இழுத்துப்போம், மேலேயும் கீழே வந்து இழுத்துக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இழுத்தாச்சு. இது வந்து முனையை வந்து வளைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அப்போ தான் வந்து ஒயரிங் ஸ்ப்ரிங்கை வந்து இது உள்ளே ஆட் பண்ண முடியும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியம் சைஸுக்கு வளைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வளைச்சாச்சு, இதே போல் இந்த பக்கமும் வளைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங்கு வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு ஊக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்காக இந்த ஊக்கை வந்து ஃபஸ்ட்டு வச்சு டைட் பண்ணிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மணி ஒன்று வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும், இந்த மணி ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இப்போ வலிச்சு வச்ச ஸ்ப்ரிங்கில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு மணியாக இந்த பக்கம் போட்டுக்கலாம் பாருங்கள். போதுமான அளவு கொஞ்சம் டைட் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங்கை. கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு ஊக்கு இந்த பக்கம் போட்டு டைட் பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா கட்டிங் போட வச்சு டைட் பண்ணிக்கங்க, அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட் நூலில் வந்து நான் ஒரு நூல் ஒன்று திரிச்சு வச்சுருக்கேன், ரோப் மாதிரி திரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். வளைக்கலாம் கட்டுவாங்கள்ல அந்த பட் நூல், அதை வந்து ஒரு பக்கம் கட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மணி ஒன்று கட்டிப்போம், அப்போ தான் வந்து லாங் காஸ்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மணியை உள்ளே போட்டுருங்க, இங்கே முடிச்சிருக்கு. அது எப்படி கட்டுறன்னு பாருங்கள் பாருங்கள், சிம்பிள் மெத்தட் தான். அவ்வளோதான் கட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களே ரெடி பண்ண முள் தான் அது. இந்த முள் இது எப்படி கட்டுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறேன். முள் கட்டுற மெத்தட் வந்து நிறைய இருக்குது, எப்படி எப்படிலாம் கட்டுறான்றது அடுத்த வீடியோவில் நான் மறக்காமல் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த முள் எப்படி இதில் கட்டலான்றத பாருங்கள். இது வந்து எல்லோ கலர் பாப்பா பால். பொதுவாக மீன்களுக்கு வந்து அதிகமாக இந்த ரோக மீன், மிருக்கல் மீனுக்கெலாம் எல்லோ கலரு ரெட் கலர் இருக்க பாப்பா பால் தான் அதிக ஸ்ட்ரைக் ஆகும். அதனால் எல்லோ கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று நம்ம கட்டிக்கிறோம். கீழே ரெண்டு கட்டிக்கலாம் பாப்பா பால் வச்சது. இப்போ ரெட் கலர் கட்டிக்கலாம், எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். இப்படி கட்டினா தான் இன்னொரு வாட்டி அவுக்குனா கூட ஈஸியாக அவுத்துக்கலாம் பாருங்கள். கீழே ரெண்டு கட்டியாச்சு, இப்போ மேலே ஒன்று கட்டிக்கலாம். பாருங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க, பாருங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்தமாரி நீங்கள் நல்லா லாங்காக விட்டு கட்டினாதான் லாங் காஸ்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, பால் செட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்கள்.
இதுபோல் பால்செட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.